நிறைய பேரோட ஃபேவரட்டான காடை 65 தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய நல்ல கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான காடை 65 தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் கேரள தமிழ்ச்சி. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் புதுசாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்மளோட சின்ன யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலோட பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனை ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம எடுத்துருக்க காடையை நல்லா மஞ்சப்பொடி போட்டு நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து முழுசாக பொறிக்கல, மூணு காடை எடுத்திருக்கேன். அதை பகுதியாக கட் பண்ணி அப்படியே எடுத்திருக்கேன். ஒரே ஷேப்பில் கட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து முழுசாக ஃப்ரை பண்ணி சாப்பிட்ணுன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் முழுசாக ஃப்ரை பண்ணிக்கோங்க, அதில் லைன் போட்டுக்கோங்க. அப்போ மசாலா வந்து சீக்கிரமாக சேர்ந்துடும். கடையில் நம்ம ஹாஃப் லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். காடை 65க்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 ஸ்பூன் இல்லாட்டி 1.5 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் 65 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லாட்டி கால் மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். உடனே ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட மசாலா உதிராது, கொஞ்சம் கூட மசாலாலாம் உதிரவே செய்யாது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். வடைச்சட்டியில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க காடையை சேர்த்துக்கலாம். ஒரு சைடு நல்லா ஈவனாக வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடலாம். இந்த சேனலில் நிறைய ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி, இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ்லாம் நம்ம நிறைய அப்லோட் செஞ்சுருக்கோம். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். நல்லா ஈவனாக கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். இந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இனி பேலன்ஸ் இருக்கிறதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்னோடய சேனலுக்கு வந்து கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனை ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பை.